தமிழ் வணக்கம். நம்ம சேனல் நான் எக்ஸ்பர்ட் 24/7 சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. புத்தமது வீடியோ உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஸ்புக் வந்து புதுசாக லாஷோ அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி வந்து மியூசிக்கில் இருந்தது, அது வந்து இப்போ வந்து டிக்டாக் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. வாட்ஸ்அப் வந்து எப்படி சைலண்ட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிச்சோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் வந்து இப்போ மொபைல் டிக்டாக் இல்லாத மொபைலே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இன்க்ளூடிங் என்னோடய மொபைல் முதற்கொண்டு எல்லா மொபைலும் வந்து அந்த டிக்டாக் வந்து இருக்குது. ஸோ அந்த டிக்டாக்கோட வேலை என்னன்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, இருந்தாலும் சொல்கிறேன் நான். ஸோ வர மியூசிக்கை வந்து அது தவிர நம்ம டான்ஸோ இல்லை ஒரு காமெடியோ ஒரு நல்லா என்டர்டைமான ஒரு ஃபன்னான வீடியோ நான் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணி அந்த சமூக வலைதளங்களோ இல்லை ஃபேஸ்புக்கு ட்விட்டரு ஸோ நம்மளுக்கு பிடிச்ச சில இதுலேயே வந்து இல்லாட்டி நம்ம டிக்டாக்ல கூட நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ அதை வந்து லைக்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் நம்ம சந்தோஷப்படுறோம். சேம் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஃபேஸ்புக்கு பார்த்திங்கன்னா புதுசாக லாஸ்ட் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த அப்ளிகேஷனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் டிக்டாக் மாதிரி தான், அதுலேயும் வந்து வாய்ஸ் வரும், எல்லா லாங்குவேஜோட வாய்ஸ் வரும். ஸோ வீடியோ வந்து ஓப்பன் ஆகும், அதுக்கு நம்ம தேவையான ஃபன்னான அந்த வீடியோ வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதே தான் சேம் டிக்டாக் என்ன பண்ணுதோ அதே வேலை தான் இதுலேயும் நம்ம பண்ண. இந்த டிக்டாக் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சைலண்டாக வந்து மியூசிக்கலையும் சொல்ல சைலண்டாக வந்துச்சு, ஆனால் அது வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங் ஆகி அது நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க, சில ரொம்ப ஆபாசமான விஷயங்களும் வந்துருச்சு. ஸோ நான் நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா லேஷல் சொல்லிட்டு ஒரு புதுசு அந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து சைலண்டாக வந்திருக்கு, வெளியில் வந்து எங்கே யாருக்குமே தெரியாமல். ஸோ நான் இன்னும் அவங்க வந்து ஆஃபீஷியல் லான்ச் பண்ணாமல் ஸோ லான்ச் பண்ணிட்டாங்க, நான் வந்து ஆஃபீஸில் வந்து வெளியில் சொல்ல அவங்கள இது வந்து சொல்லலை. ஃபேஸ்புக் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வந்ததுக்கப்புறம் இன்டர்காம் வந்து அவங்க வாங்கிட்டாங்க. சேம் அதே மாதிரி தான் இப்போ வர இப்போ டிக்டாக் பார்த்துட்டு ஸோ அவங்களும் ஒரு நல்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஆண்ட்ராய்டு லிங்க்கும் சரி ஐஓஎஸ்க்கும் சரி ரெண்டுக்குமே வந்து அவங்க அப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. அவங்க வர மியூசிக்கு தகுந்தபடி நம்ம ஆட போகிறோம். சேம் அதை ஃபன்னாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்காங்க இன்டர்காமல் ஃபேஸ்புக்கு. ஸோ அந்த லாஸ்ட்டோ மூணு அப்ளிகேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் டிக்டாக்ல பண்ணிங்க அப்படின்னா எல்லாமே சனி ஷேர் பண்ணுற மாதிரி வரும், இல்லை நீங்கள் ஆட்டோமே ஆட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய வியம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. டுடே மை டீம் லான்ச் லேஷோ எ நியூ வீடியோ அப் அது மாதிரி புதுசாக ஃபன்னாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க ட்விட்டர் பேஜில் வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லாஸ்ட்டோ அப்ளிகேஷனை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் யூஸ் பண்ணி பார்த்த அளவுக்கு ஓகே தான், பட் இன்னும் கொஞ்சம் அந்த டிக்டாக் அளவுக்கு அதில் வரல. ஸோ இருந்தாலும் ஸோ நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்களும் வந்து அது டிக்டாக் மாதிரி கன்வியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டிக்டாக் மாதிரி தான் ஃபன்னாக அது ஒரு க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமெலாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டுக்கு வந்து தனியாகவும் அப்ளிகேஷன் இருக்குது, ப்ளஸ் ஐஓஎஸ்க்கும் இருக்குது. ஐஓஎஸ்க்கு இருக்குது சிலதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ஆண்ட்ராய்டு மட்டும் விடுவாங்க, ஐஓஎஸ் மட்டும் விடுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டுமே சேம் டைம் ஒரு லீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆனால் தான் சைலண்டாக லீஸ் பண்ணியிருக்காங்க. அதோட சக்ஸஸ் என்ன அப்படின்ற பார்த்துட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ வாங்க அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு நான் இதுவரை யூஸ் பண்ண அளவுக்கு ஓகே தான், பட் நீங்களும் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி பிடிச்சிருக்கா, டிக்டாக் மாதிரி இருக்குதா இல்லை அவங்கள அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனல் இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றவங்களை தெரிஞ்சுக்கிட்டும். நீங்கள் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு வீடியோ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுவீங்க, ஒரு ஃபன்னாக ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற உங்கள் கேரக்டர். ஸோ உங்களுக்கு டிக்டாக்ல வந்து அதிக ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல உங்களுக்கு ஃபீச்சரும் கூட இருக்குது. நல்ல விஷயங்கள பண்ண அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்ல நார்மலாக வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டேஜில் சொன்னால் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும், தனியாக பண்ணுவாங்க அப்படி அந்த பயம் இருக்காது. ஸோ உங்களுக்கு பயத்தை போக்குறதுக்கு கண்ணாடி முன் நின்று மாதிரி நின்று பேசும் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா மொபைலுக்கு வந்து இப்போ மொபைல் வந்துருச்சு. ஸோ நீங்கள் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதுமாதிரி பண்ணுங்கள், ஸோ உங்களுடைய பூஜை சுவாவை வந்து போகிறதுக்கு ஒரு பதிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ இது போல விடயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு சந்திக்கிறேன், உங்களுக்கு வருவது உங்கள் நண்பன் கேட்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேங்க்யூ.